இப்போ பிரிட்டன் கொரோனாவை விட மாறுபட்ட கொரோனா வந்து ஜப்பானில் கண்டுபிடித்திருக்காங்களாம். நம்ம தமிழக அரசாங்கம் வந்து இப்போ ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் குறித்து அறிவிப்பு வெளியிட்டதுனால பல கட்சியினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, போய் செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா நம்ம தமிழக அரசாங்கம் தப்பான முடிவெடுத்திருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோம்னா தமிழக அரசு வெளியிட்ட ஒரு சில முக்கியமான அறிவிப்பை தகவலாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து பொதுமக்கள்லேருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரைக்கும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தமிழக அரசு வந்து அதிரடியாக ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்னென்னா, பொங்கல் விடுமுறை நாட்களான 15, 16, 17 சுற்றுலாத்தலங்களில் பொதுமக்கள் கூட தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே காணும் பொங்கல் அன்று மட்டும் பொதுமக்கள் கூட தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா அதை 3 நாட்களை மாற்றி அமைத்து தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இதன்படி வந்து வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்கா, மாம்பலபுரம் சுற்றுலாத்தலங்கள், சென்னை கிண்டி சிறுவர் பூங்கா, மெரினா உள்ளிட்ட அனைத்து கடற்கரைகளிலையும் வருகின்ற 15, 16, 17 மட்டும் பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா நம் தமிழக அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. 19ஆம் தேதி முதல் 10th 12th மட்டும் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகும் சொல்லியிருக்காங்க. யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, போய் 19 அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 1 18 பண்ணியிருக்கணும், இல்லை 20 பண்ணியிருக்கணும், இல்லை பிப்ரவரி 1 பண்ணியிருக்கணும். சம்மந்தமே இல்லாமல் வந்து 19 அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, போய் செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா நம்ம தமிழக அரசாங்கம் தப்பான முடிவெடுத்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்குலாம் பட்டாதான் தெரியும். இப்போ ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணி என்ன பண்ண போறான்னு தெரியல. 2 மாசத்துல வந்து எப்படி சிலபஸ் கவர் பண்ணுவாங்க தெரியல. பாடத்திட்டம் குறைப்பு இன்னும் விடாமல் இருக்காங்க. இந்த ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா நம்ம தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருப்பி ஒரு ரிவைன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லயும் வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து உட்காரணுமா, அதுக்கு மேல வந்து அனுமதிக்க கூடாதான். 2வது விஷயம் வந்து பள்ளிகளுக்கு வரும் மாணவர்களுக்கான விடுதிகள் செயல்பட அனுமதி கொடுத்திருக்காங்க. ஹாஸ்டல் ஓபன் பண்ண போறாங்க. ஹாஸ்டலில் வந்து எப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு ரூம் கொடுப்பாங்களா, இல்லை எப்படி பண்ணுவான்னு தெரியல. கண்டிப்பாக ஹாஸ்டலே கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக வந்து எல்லா மாணவருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வைட்டமின் மாத்திரையும் துத்தநாக மாத்திரைகளும் வழங்க தமிழக அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஏன் இப்போ ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுறாங்கன்னா, மாணவர்களுடைய வருங்கால நலனை கருத்தில் கொண்டு 10th 12th மட்டும் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பள்ளிகளையும் வந்து கொரோனாக்கான அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும்ட்டு தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பு. ஸோ ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இத்தனை நாள் வீட்டில் இருந்துட்டு போகிறது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். அதனால் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எப்போ என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. இதுக்கு முன்னாடி வந்து கொரோனா வரும் எதிர்பார்த்தோமா? மார்ச் மாதத்துக்கு முன்னாடி, அதாவது போன வருஷம் மார்ச் மாதத்துக்கு முன்னாடி கொரோனா வரும் ஏன்னா எதிர்பார்த்தோமா? ஆனால் எதிர்பார்க்காதுன்னு நடந்திருக்கு. அதே போல் வரப்போகிற நாட்கள் என்னவாகும் யாருக்குமே தெரியாது. ஸோ வெயிட் பண்ணுங்க. திருப்பி வந்து கொரோனா அச்சுறுத்தல் வந்து ஸ்கூல்ஸ் மூடுவாங்களா, இல்லை ரெகுலராக கண்டினியூ ஆகுமா பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நம்ம அண்டை மாநிலம் கம்பேர் பண்ணும்போது அங்கே ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணதால கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, திருப்பியும் மூடி இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து காலேஜ் ரீஓப்பன் பண்ணி திருப்பி கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிட்டு காலேஜ் மூடினாங்க. அடுத்து இப்போ ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க, திருப்பி மூடுவாங்களான்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ காத்திருப்போம். நம்ம தமிழக அரசாங்கம் வந்து இப்போ ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் குறித்து அறிவிப்பு வெளியிட்டதுனால பல கட்சியினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. ஸோ இது விஷயமா வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து என்ன கூறியிருக்காருன்னா, ஸ்டூடெண்ட்ஸுடைய கல்வி நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தாலும் நோய் தொற்றை யோசிக்கும் போது மோசமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திவிடும். இப்போ ரீசெண்டாக வந்து பிரிட்டன் நாட்டில் வந்து கண்டறியப்பட்ட உருமாறிய கொரோனா வைரஸ் வந்து சில நாடுகளில் வந்து வேகமாக பரவிட்டு இருக்கு. இது தற்போது வந்து இந்தியாவிலையும் நிறைய பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 100 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. மத்திய அரசு அறிவித்திருந்தாங்க இது விஷயமா. கொரோனா தடுப்பூசிகளும் இப்போ தான் பயன்பாட்டுக்கு வரப்போகுது. இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து 3 பேருக்கு வந்து போட போகிறாங்க நாடு முழுவதும். அதுவும் முன்களப் பணியாளருக்கு மட்டும்தான் வந்து முதற்கட்டமாக போட போகிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போட போகிறது இல்லை. அதனால் ஓரளவுக்கு நிலைமை சீரான அப்புறமா ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணது சரின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு மருத்துவராக அவர் சொல்லியிருக்காரு. அதனால் 10th 12th ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் முடிவை திரும்ப பெற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்காரு. ஸோ முதற்கட்டமாக இப்போ தான் வந்து அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வரப்போகிற நாட்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா கட்சியும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் குறித்த அறிவிப்பை வந்து திரும்ப பெற வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த தகவலை வந்து இப்போ பிரிட்டன் கொரோனாவை விட மாறுபட்ட கொரோனா வந்து ஜப்பானில் கண்டுபிடித்திருக்காங்களாம். பிரிட்டனில் உருவான உருமாறிய கொரோனாவில் இருந்து மாறுபட்ட புதிய வகை உருமாறிய கொரோனா பார்த்தீங்கன்னா ஜப்பானில் கண்டுபிடித்திருக்காங்க. ஸோ இது வந்து உருமாறிய கொரோனாவை விட 70% வேகமாக பரவக்கூடும் சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு வந்து இது பரவ அதிக வாய்ப்பு இருக்கான். ஏற்கனவே சைனாலேருந்து கிளம்புன பழைய கொரோனாவே வந்து இன்னும் போகாமல் இருக்குது.
அதுக்கப்புறம் வந்து பிரிட்டன்ல புதுசா வந்திருக்கு வேற. இதுக்கு நடுவுல வர ஜப்பான் வந்து புதுசா இப்ப வரப்போகுது. இந்த 2021ல திருப்பி என்ன நடக்க போது தெரியல. இந்த பத்தி நான் ஷேர் பண்ண தகவல் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.